கொண்டு வந்திருக்கோம். செம்பாக்கத்துல இருக்க ஒரு கம்யூனிட்டி ஹால் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்திருக்கோம். ஒரு குட்டி பாப்பா கிணிக்கு பர்த்டே. அந்த பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்க வந்திருக்கோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம், சாப்பிட போறோம், இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண போறோம். பாருங்க நம்மளோட மிக்கி மவுஸ் நம்மளோட டக்கோ சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணிருக்காங்க. நானும் என்ஜாய் பண்றேன், வாங்க பாக்கலாம். போலி வச்சிருந்தாங்க. போலியில் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே லைவாக கொதிக்க கொதிக்க அப்படியே நெய் ஊற்றி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. சுட சுட லைவாக நம்மளுக்காக போலி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டு ஸ்வீட்டுமே வேறு லெவலில் இருந்தது. செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பன் பரோட்டா வச்சுருந்தாங்க. பன் பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து வெஜ் மட்டன் குருமா வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் மாதிரியே வந்து வெஜ்ஜில் கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம கேட்ரிங்கில் வந்து நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம மாஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக ஏமாந்துட்டாங்க மட்டன் நினச்சிட்டு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள் ஒரு மீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. நானும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். ஒரு மீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது, பக்காவாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து ஒரு இட்லி வச்சுருந்தாங்க. அந்த இட்லியே வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கு ஐர மீன் வெஜ் குழம்பு வச்சுருந்தாங்க. ஐர மீன் இல்லை, எப்படி ஒரு குழம்பு மீன் குழம்பு இருக்குமோ அதே மாதிரி வெஜ்லேயும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க நம்ம கேட்டரர்ஸ். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இட்லிக்கு வந்து ஒரு மீன் குழம்பு எப்படி ஒரு புளிப்பாக எப்படி இருந்தால் சூப்பராக இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து மசால் தோசை வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி சூப்பராக இருந்தது. அதுக்கு சுட சுட சாம்பார் கப்பில் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. தோசைக்கு சாம்பார் வச்சுருந்தாங்க, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு கார சட்னி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மசால் தோசைக்கும் அந்த கார சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டு டிஃபன் ஐட்டமே வேறு லெவலில் வச்சுருந்தாங்க அன்னைக்கு. செம்மையாக சாப்பிட்டு இதுவே வயிறு ரொம்பிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் டிஷ்லாம் இருக்குது.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வெஜ் பிரியாணி வச்சுருந்தாங்க. அது எவ்வளோ வெஜிடேரியன்லாம் போட்டிருக்குன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ் லாலிபாப் வச்சுருந்தாங்க. நம்ம எப்படி ஒரு சிக்கன் 65 சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு லெக் பீஸ் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லாலிபாப் வெஜ்ஜில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே சுட சுட லைவாக வந்து நமக்கு அந்த இடத்துலேயே வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கேட்டரர்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரைத்தாவோட, ஆனியன் ரைத்தாவோட சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்ன தான் டிஃபன் சாப்பிட்டாலும் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்ணும் நம்மளுக்கெல்லாம், அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே ஸ்பைசிலேருந்து ஆயிலேருந்து எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருந்தது. சாப்பிட்ட செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வெஜ் எறா வச்சுருக்காங்க. வெஜ் எறாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெஜிடேரியன் ஆளுங்க தான், ஆனால் வந்து நான்வெஜ்ஜுன்னு எல்லோரும் ஏமாந்தாங்க. ஆனால் பார்க்கும்போது அது வந்து வெஜ் யாரா சாப்பிட்டு எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம், வேற சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா வெஜ் லாலிபாப் பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிடும் போது அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதில் இருக்க இனிப்பும் இந்த வெஜ்ஜில் லாலிபாப்பில் இருக்க ஸ்பைஸியும் ரெண்டும் சேர்ந்து செம்ம க்ரன்ச்சியாக செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து ரசம் சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணியே எல்லாருக்குமே ஒரு கப்பில் வந்து கொடுக்குறாங்க. அழகாக ஸ்பூனோடு கொடுத்துருந்தாங்க. நல்லா பயங்கரமாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்பளம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப வேற லெவல் டேஸ்டில் இருந்தது. நான் அன்றைக்கி இந்த மெனுவில் இருக்க எல்லா ஐட்டமும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். நம்ம எப்பவுமே ஸ்வீட்லேருந்து தொடங்குவோம், ஸ்வீட்டில் முடிக்கிறோம். ஆக்ரா பான் ஸ்வீட்டோட சாப்பிட்டு அன்னைக்கு மெனுவை செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்க, எங்க ஃபுட் எப்படி இருந்தது, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததுமா, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று இருக்கோம், சாப்பிட்ருக்கோம். அண்ணன் எதையும் வித்தியாசமாக பண்ணுவார், நம்ம சேகர் அண்ணன். அவர் பேரனுடைய பிறந்தநாள் விழா, நான் கூட பிரியாணி சாப்பிட்லான்னு வந்தேன். ஏன்னா அவர் சாப்பிடாம விடமாட்டார். ஆனால் வந்த பிறகு தான் தெரிஞ்சது புரட்டாசி மாதம், நாங்கள் நான்வெஜ் எல்லாம் வைக்கல, பட் அதுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கோன்னாரு. அதென்ன ஈக்குவலாக வைக்க முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது பரோட்டா வித் மட்டன் கறி, அது மட்டன் கறி மாதிரியே இருந்தது. இட்லி வித் மீன் குழம்பு, அந்த பாரு கேட்குறாரு பாருங்க, மட்டன் இல்லையான்னு கேட்குறாரு பாருங்க. வெஜ்ஜு தான், நீங்கள் மட்டன் நினைச்சா பாய் தின்றுருக்கீங்க. அதே மாதிரி வந்து அந்த இன்னொரு பிரான், அதில் எனக்கு தெரியாது பிரான் வாசம் வந்தது, அதுதான் அதில் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் விவரம் கூட்டு கூட கேட்டேன், நல்லா இருந்தது. நல்லா வித்தியாசம் இப்படியெல்லாம் பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு நல்ல முயற்சி. உங்களை எல்லாம் நாங்கள் ஃபியூச்சரில் பயன்படுத்திக்கிறோம். வாழ்த்துக்கள். நீங்கள் வளரணும், நீங்கள் சிறப்பாக வரணும். உங்கள் கேட்டரிங் வந்து நியூ ஜேகே 1000 Lights இருக்கீங்களா? வாழ்த்துக்கள் மா, வாழ்த்துக்கள். நல்லா வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். வாழ்த்துக்கள். நாங்கள் பொதுவாக எந்த ஃபங்க்ஷன் போனாலும், ஒரு ஃபங்க்ஷன் போனால் ஃபங்க்ஷன் டேனா 10 கல்யாணத்துக்கு போவோம், 11 மணிக்கு வீட்டில் போய் 2 இட்லி சாப்பிடுவோம் அல்லது 1 சப்பாத்தி சாப்பிடுவோம், எங்கேயும் சாப்பிட மாட்டோம். எப்பயாவது ஒரு வாய்ப்பு இது மாதிரி கிடைக்கும். முக்கியமான இப்போ சேகரன்ட்ட சாப்பிடாமலாம் போக முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. என் கூட இருந்த எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸ்வீட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா வாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, வேற லெவல் ஐஸ்கிரீம். அது வேற டிஃப்ரெண்டாக இருந்தது. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்க இதோட முடிக்கிறோம். வந்த செமையா சாப்பிட்டோம், செமையா பர்த்டே பார்ட்டியை செம்ம கலக்கலா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம், நல்ல சூப்பர் ரிவ்யூ எடுத்தோம். நாங்க இப்ப வீட்டு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோஸ்ல பார்த்த மெனூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க வீட்டுல நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் நியூ ஜேகே கேட்டரிங் குமார் சாரோட நம்பருக்கு, ஆபீஸ் நம்பருக்கு நீங்க இப்பவே கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒரு லைக்ஸ் தான் நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.
நாங்க அடுத்து போட போற वीडियोस உங்களுக்கு தவறாமன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स சைனிங் ஆஃப் திருவாண்ட ஜெய்ஜி